சுட்டதாபூர்ணமக்ரியம் சேஷ்டஸ்ரீரங்க ராமானுஜ முனிகருணாலப்த மோக்ஷாஸ்ரமந்தம் சத்வத்சம் சீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்ஷ்மண முனிந்த கிருபார்த்தபோதம் தத்பாதயுத்ம சரசீகிருத பிருங்கராஜம் த்ரையந்தயுத்பகதபூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகவதே வாஷ்யகாராஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமஹ ஸ்ரீரங்கநாயகி நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மனே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதிகாபியான் நமஹ ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. இப்போ ஆஸ்திகால் வந்து சுவாமி தேசிகனுடைய பாதுகாச கஷ்டத்தில் இருக்கக்கூடியதான முக்தா பத்ததியை அனுபவிச்சுருக்கோம். இதே சுவாமி தேசிகன் அந்த பாதுகையிலே இழக்கப்பட்டதான வெள்ளை முத்துக்களுடைய காந்தியை பற்றி விஸ்தாரமாக விஷயங்கள் ஸ்லோகங்களை சாதிச்சுட்டுருக்கார். நமக்கு எத்தனையோ விஷயங்களை சாதிச்ச, இது அப்படி இருக்குது, இந்த முத்து அப்படி இருக்குது, இது இன்னும் சொல்லப்போனால் இது மோட்சத்தையே கொடுக்கும், புண்ணிய தீர்த்த கங்காஜலத்தின் அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்குது, பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது, பரதாழ்வானுக்கு இன்னொரு வெண்கூர்த்த கொடை போலே என்னுடைய காந்திகள்லாம் இருக்குதுன்னு சம்சார சாகரத்தை மூழ்கி திளைப்பதான நம்ம ஜனங்களுடைய தாபத்திரயத்தையும் இது போக்குறது அப்படின்லாம் சாட்சின்னு வர சுவாமி தேசிகன். இது அற்புதமான விஷயம் எல்லாமே இந்த இடத்துல. அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை எப்படி சாய்க்கிறார் அப்படின்னாக்கா, எம்பெருமான் வந்து இந்த பாதுகையை சாத்தின்னு எழும்போது ஒரு நாட்டியமாடின்னு வரா மாதிரி, ஒரு கூத்தாடின்னு வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது திருமேனியில் வெள்ளை முத்துக்களை அழைச்சிருக்கு, அதோடய காந்திகள் ரொம்ப அதிப்பிரகாசமாக இருக்குது. பெருமாள் தத்து பாதுகையை திருவடியை சாத்திக்கிறதுனால மிக்க சந்தோஷத்தோடு எழுதியிருக்கார். சந்தோஷத்தோடு எழுந்து திருவீதியில் நடந்து வரும்போது பார்த்தா ஒரு கூத்தாட்டம் நடப்பது போலே பெருமாள் அப்படி ஒரு அபிநயத்தோடு, அபிநய சாஸ்திரங்கள்லே சொல்லப்பட்ட விஷயங்களோடு பெருமாள் நடந்து வரா மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த கூத்தாடுதலையும் இந்த அபிநயத்துலேயும் வந்து அந்த சாஸ்திரத்தில் கத்துண்டவா வந்து ரொம்ப கெட்டிக்காரலாக இருப்பாள். அதே போல இந்த பாதுகையினுடைய அந்த ஆட்டமானது அப்படி இருக்குது அப்படின்னு இருக்கார். இந்த முத்துக்கள்லாம் வந்து ஒரு ஒரு திக்குலையும் காந்தி அப்படி பிறப்பி பிறப்பின்னு வரும்போது பார்த்தாக்கா புஷ்பத்தை வாரி அரைச்சின்னு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதாவது இந்த பாதுகை பேரில் அதிக பக்தி யாருக்கு இருக்குது, பாதுகையை பற்றி நம்ம தெரிஞ்சது யாருன்னா பரதாழ்வான். அவராலே தான் நமக்கு வந்து பாதுகை விஷயம் தெரிய வந்தது, இவ்வளோ விஷயம் பாதுகையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவரை போலே வந்து மிக்க பக்தி உள்ளவா, அவளுக்கு சகல புருஷார்த்தங்கள் பெருமாள் கொடுக்கிறார். உண்மையில் இழைத்திருக்கும் முத்துக்களை பார்த்தாக்கா புஷ்பத்தை வாரி இறைச்சது போல இருக்குன்னு சாய்க்கிறேன். அதனாலே ரங்கநாதன் வந்து அதை பார்த்தும் தான் வந்து ரொம்ப திருவுள்ளும் சந்தோஷப்பட்டு அற்புதமாக கூத்தாடின் வரான். ரங்கேஸ்வரஸ நேதம் துயிலாசிய பாஜகா ரங்கஸ்தலீவ லலிதா மணிபாதிகேத்வம்னு சாய்க்கிற 641 ஸ்லோகத்தில். அதே மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் ஆழ்வாராதிகள் பெருமாள் அனுபவிக்கிறதுன்னு அவதாரம் பண்ணுவா, எம்பெருமானும்
அவளிடத்திலே மிகுந்த சந்தோஷத்தோடே வந்து அவள் சொல்லுகிற பாசுரங்களுக்கு அபிநயம் பண்ணிட்டு இருக்கான். அந்த அருளிச்சை அவர் அவர்கள் அருளி செய்த இந்த வார்த்தைகள் பாசுரங்களை நாம் செவிக்கும் போது நமக்கும் ஒரு அளவில்லாத உயர்ந்ததான குணங்கள் வாசனைகளாக இருக்கு, அதெல்லாம் ஒரு புஷ்பங்கள் போல இருக்கின்றன என்று ஆச்சாரியர் சாதிக்கிறார். அவளிடத்திலே மிகுந்த பக்தி உள்ளாரான சிவன் நாதமணிகள் நமக்கெல்லாம் நாலாயிரத்தை புனகா கண்டுபிடிச்சு கொடுத்தார். அப்படிப்பட்ட சிஷ்யர்களெல்லாம் அந்த ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆழ்வார ஆராதிக்கிறார். இது உட்கருத்தாக சுவாமி தேசிகன் வந்து அதில் சாதிக்கிறார். அது மாதிரி இந்த முத்துக்களுடைய விஷயங்களை தேசிகன் பறக்க சாதிச்சுட்டே வர, இன்னும் சில இடங்களில் ஆச்சாரியர் சாதிக்கும்போது எப்படின்னா இந்த பாதுகே சாத்தின் எழும்போது பெருமாளுடன் தாயாரும் ஏழ்றா, இந்த சந்திர புஷ்கணி சமீபத்திலே ரங்கனும் ரங்கனாகியும் ஏழ்றா, இந்த சந்திர புஷ்கணி இருக்குல்ல அது அதை போல இருக்கிற ஓடைகள் பக்கத்தில் எழுந்தருளும் போது இந்த பாதுகையில் ஏற்பட்டதான முத்துக்காந்திகள்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப அந்த நிறத்தை பரப்புறது இப்படி தீர்த்தத்துலேயும். அது பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்த்தாக்கா பெருமாள் தாயாரும் சேர்ந்து விளையாடுவதற்கு, அதாவது லீலா வினோதங்கள் பண்ணுவதற்கு அந்த ஓடைகளில் அந்த தீர்த்த கரைகளிலே தாமரை கொடிகளை கொண்டு வந்து போட்டா மாதிரி இருக்குன்னு. புஷ்பம் வந்து அது வந்து தாமரை புஷ்பம் எப்படி இருக்கும்னு தெரியும், அது நிறம் எப்படி இருக்கும்னு தெரியும். தண்டு கொஞ்சம் பச்சை நிறத்துலேயும் வெண்மை நிறத்துலேயும் இருக்கும், அப்படி அது இருக்குன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். நம்முடைய பெருமாள் எம்பெருமானுக்கு எல்லா ஜனங்கள் ஜீவராசிகளுடைய இந்த ஹிருதயம் இருக்கு, இந்த ஹிருதயமாகிற தாமரை புஷ்பங்களிலே தாயாருடன் வந்து பெருமாள் இருக்க, அதனாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக என்ன பண்ணுறாருன்னா எல்லா ஜனங்களுக்கும் வந்து ஜனங்களும் பெருமாளை வந்து ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறார். அப்போது அது தாமரை தண்டு போல இருப்பது யாருன்னா சாட்சாத் ஆழ்வார் இருந்து அவர் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து காப்பாற்றுற நம்மளை அப்படின்னு ஆச்சாரியன் வந்து சாய்க்கிறார். பத்மாபதேர் விஹரத பரிமாஷயந்தி முத்தகமயூகனி வகைர் புரதோ விகீர்ணைஹி காந்தானி காஞ்சன பதாபனி பத்மினீனாம் மன்னே வினிக்ஷபசி மந்திரகீர்த்தி கிசாசு அப்படின்னு போட்டார். அந்த என்னன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஓடைகளில் தாமரை கொடிகளை கிழங்குகளை கொண்டு வந்து நீ போட்ட மாதிரி இருக்கம்மா அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த முத்துக்களுடைய காந்தியை பற்றி சாய்க்கிறார் இங்கே. அடுத்தது என்னன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சாய்க்கிறார். ஆசஸ்யனோ நமனகாம் மணிபாஜரக்ஷே தஞ்சஸ்ய வாரி துசாதகதஸ்ய விருத்திம் தாத்ரீம் முகுந்த பதயோ அனபாயினி துவாம் ஜோஸ்னா சமாஸ்ரம மௌத்திக பந்தி லக்ஷியாத் சமாஸ்ரயதி மௌத்திக பந்தி லக்ஷியாத் அப்படின்னு போட்டார். அது என்னன்னா இந்த பால்கையின் மேலே முத்துக்கள் அடைச்சிருக்கு, பெருமாள் திருவடியில் சாத்திக்கிறார், அந்த முத்துலேருந்து காந்திகள் வந்து ரொம்ப அதிக அளவில் பரவி ஒரு நிலாவி போலே இருக்கு. இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா இந்த மகாலட்சுமியினுடைய உடன் பிறந்தவனான சந்திரன் இருக்கானே அவன் வந்து ஒரு உப்பம அலங்காரத்தை சாய்கிறார் ஆச்சாரியருங்க. அவன் வந்து இந்த கிருஷ்ணபக்ஷத்தில் வந்து குறைஞ்சு போகிறான் இல்லையா, குறைஞ்சுட்டே வருது அப்புறம் முழுமை கிடையாது. அந்த குறைந்த அளவு தனக்கு இல்லாத இருக்க வேண்டும் என்ற ஆசையினாலே அந்த நிலவானது எப்பொழுதும் உண்டு பெருமாள் திருவடியே விடாம பிடிச்சுருக்கு, அதாவது தூக்கிண்டு என்னை காப்பாத்து உன்னிடத்துல முத்து என்ற வியாஜத்தினால வந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறது. அதாவது இவனுக்குள்ள அது ஆனந்த வெண்மையான நிறத்தை எம்பெருமான் திருவடி ஆசிரயிக்கின்ற அந்த பாதுகையின திருமேனியில இருக்கு, முத்து காந்தி இருக்கு, நான் குறைஞ்சு
இந்த லோகத்துக்கு வானத்திலேருந்து ஒரு பின்னமான ஒரு சரீரத்தோடே நான் காட்சி கொடுக்கக்கூடாது. அதனாலே எப்பொழுதும் வெண்மையாக இருக்கக்கூடியதான முழு நிலவாய் போலே காட்சி தருவலான பாதுகாதேவியை பிடிச்சுட்டே இருக்கான், தலையில் வச்சு சுற்றின்னு இருக்கான். அதனால் அவன் எப்போவுமே முழுமையடைந்தது போலே தெரிகிறான் அப்படின்ட்டு அழகாக காக்கிறார் சுவாமி தேசிகன். பெருமாளுடைய திருவடியில் சாஸ்வதமான பக்தி, அப்பேற்பட்டவன் பெருமாளை சரணடைஞ்சு உண்மையான பக்தியோட பெருமாள்கிட்ட அவன் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணான்னா அவனுக்கு கிடைக்காது ஒன்றும் கிடையாது, எல்லாமே கிடைச்சிரும் இல்லையா. உயர்ந்ததான அந்த சந்திரன் இருக்கான் மதியின்னு சொல்கிறா, இந்த ஞானம் பக்தி தயை பொறுமை ஆகிய குணங்கள் எல்லாம் நம்மாழ்வார் போன்ற ஆச்சாரத்தை நிறைந்து இருக்கு. எதற்காகனா மகாலட்சுமி கூட பிறந்தவனான அந்த கௌஸ்துபாம்சர்களாக சில பேர் ஜீவன்கள் இருக்கா, அவளுக்கு சில பேருக்கு ஞானம் இல்லை. அதுக்கு ஞானம் கொஞ்சம் வந்தாலும் பெருமாளிடத்தில் பிரீத்தி உண்டாருது. இந்த ஜீவன் போல இருக்கக்கூடியதான இந்த சந்திரங்களுக்கெல்லாம் பிரளய காலம், அதெல்லாம் அமாவாசை மாதிரி இருக்கான். சிருஷ்டிகாலம் வந்து சுக்லபக்ஷம் போல இருக்கான். இந்த ஜீவன்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த சொல்ப ஞானஸ்திதி, அதை போக்கி நல்ல விகசிதமான ஞானம் அது உண்டு பண்ணுறதுக்கு இந்த ஆழ்வாராதிகள்லாம் எம்பெருமான குணங்களை பாசுரங்களாக நமக்கு கொடுத்துருக்கா. இங்கே எப்படி உருவப்படுத்துறான்னா, சந்திரனை போல ஜீவாத்மாக்களும் ஆழ்வார் பாசுரங்களாலே அதிக ஞானத்தை அடைகிறார்கள் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய 644 ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்த விஷயம் இந்த இடத்துல. அதே மாதிரி பாருங்கள், இந்த ஒரு முத்தோட விஷயத்தை வச்சு தேசியம் எப்படி சாய்க்கிறார், இன்னும் சில இடத்துல சாய்க்கிறார். எம்பெருமானுடைய திருவடியினை ஆசிரியிக்கிறதுனால அப்போ எம்பெருமானுடைய விரல்களை நாம் சேவிக்கும் போது ஒரு வாடாத நிலையில் இருக்கக்கூடியதான துளிர் போல இருக்குது, எப்போயுமே காந்தியோடு இருக்குது. இந்த முத்துக்கள்லாம் இந்த தொழில்களுக்கு ஒரு மொட்டு மாறி இருக்கான். எம்பெருமான் நித்தயுவான்னு பேர் பெருமாளுக்கு, அவர் என்றும் 16. அப்படி அவர் ஒரு துளிர் போல் இருக்கும் போது இந்த துளிரிலே வந்து ஒரு மொட்டு, இந்த வெண்மை நிறமானது முத்தானது அப்படி இருந்து காட்சி கொடுக்கறது. மேலும் என்ன பண்ணுறதுன்னா, பெருமாளுடைய திவ்ய சரணார விந்தங்களிலே சங்கு மாதிரி ஒரு கோடு இருக்குது. இந்த சங்கில் இருந்தால் முத்து உண்டாதுன்னு அது இயற்கை நியத்தி இல்லையா, அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி அந்த முத்துக்களை நாம் வந்து பார்த்து சேவிக்கும்போது சங்கிலேருந்து முத்து உண்டாது என்ற ஞானத்தை ஜனங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு காட்டுறார் சுவாமி தேசிகன். அந்த இடத்துல பிரகடயசி ஜனானாம் பாதுகேர் அங்கபர்துகு பத சரசிதரேகா பாஞ்சஜன்ய பிரசூதம் அப்படின்பட்டார். பிரசூதம்னா முத்து உண்டாருது, புறக்கிறதுன்னு அர்த்தம். பிரஜானாம் ஜனங்களுக்கு பிரகடனம் பண்ணுறது, தெரிவிக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த 646 ஸ்லோகத்திலே அற்புதமாக சாய்க்கிறார். இன்னும் நிறையா விஷயங்கள் பாருங்கள். ஒரு ஒரு முத்து ஒரு காந்தி, இதை வச்சு தேசிகன் என்ன விளையாட்டு விளையாட்டு இருப்பாங்க. அவரால் மட்டும்தான் முடியும், எவ்வளோ ஒரு அவருக்கு வந்து என்ன சொந்த கவிதா நயம் இருக்குன்றதை நம்ம பார்த்தா தெரியும். இன்னொன்று அடுத்ததில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், முகுளித பரிதாபம் பிராணினாம் மௌத்திகை ஸ்வைஹி அமிர்தமிவ துகானாம் ஆஸ்ரய பாதுகேத்வாம் விஷதரண பண பங்கி யத் பிரபண நமன்யே லலித நடனயோக்யம் ரங்கமாசீன் முராரேஹே எத் பிரபாவேன மன்யே. நினைக்கிறேன் என்னன்னா, இந்த பாதுகன் மேலே உயர்ந்ததான முத்து வஸ்துக்கள் இருக்கு, காந்தி அடிச்சுன்னு இருக்கு. அந்த முத்துக்கள் சமஸ்த பிராணிகளுக்கும் அவளுடைய தாபங்களெல்லாம் போக்கி அமிர்த வெள்ளத்தை பெருக்குவதாக தெரிகிறதுன்னு சாய்கிறார். எப்படின்னா, இந்த எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் பண்ணர்
ரொம்ப காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீன்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வெளி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற என்று பெரியாழ்வார் காளிங்கனத்தில் அர்த்தம் மங்களாசாசனம் பண்ணுறார். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் பண்ணி பகவம் ஒரு கடுமையான விஷமுள்ள காளியினுடைய படங்களிலே எம்பெருமான் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் அனாயாசேன சந்தோஷத்துடைய ஒரு நாட்டியம் ஆடினான். காளிங்க நர்த்தனம்னு பேர். நம்மெல்லாம் அர்ச்சா பெருமானுடைய அர்ச்சா விக்கிரகத்தில் உற்சவாதி காலங்களிலே காளிங்க நர்த்தன சேவை சாத்துப்படி சாத்தி சேவிக்கிறோம். பெருமான் அவனுக்கு படத்துக்கு தக்கபடி நாட்டியம், அதே சமயத்தில் நாட்டிய சாஸ்திரம் கொஞ்சம் கூட மாறாமல் ஒரு நாட்டியம். லலித நடன யோக்கியம் ரங்கமாசியின் முராரேகே அப்படின்னு போட்டார். இந்த பெருமாளுக்கு மிகவும் இன்பமாக இருக்க ஒரு கூத்து எதுன்னு கேட்டாக்கா, இந்த பாம்பினுடைய சிரசு, காளிங்கனுடைய சிரசுன்னு சாய்கிறான். அப்படி பெருமாள் வந்து அந்த விஷப்பாம்பின் மீது ஒரு நாட்டியம் ஆடினார் இல்லையா, அது அவருக்கு மிகுந்த சந்தோஷம் கொடுத்தது. அதே க்ஷணத்தில் அவனுடைய கொட்டத்தையும் பெருமாள் அடக்கி திருவடி ஸ்பரிசத்தாலே அவனுடைய கொட்டத்தையும் பெருமாள் அடக்கினர். அதை மாதிரி நம்ம மாதிரி ஜனங்கள், சாமானிய ஜனங்கள்லாம் இருக்கோம். அவளெல்லாம் ரொம்ப அளவில்லாத கொடிய பாவங்களை பண்ணி நரகத்தை நம்ம வந்து அனுபவிக்கக்கூடியவர்கள். அது போகாதபடிக்கு நல்ல சாஸ்திரம் வாச பெருவாளுடைய சம்சர்க்கத்தால், அனுகிரகத்தாலே, ஆச்சாரியாளர் அனுகிரகத்தாலே இந்த ஜென்மாந்த சுகிருதம் அதன் விசேஷத்தாலேயும் இந்த ஆழ்வாருடைய திவ்ய சுக்திகளை சேவிக்கிறதுக்கு ஒரு ஏது ஏற்பட்டு ஒரு பிராப்தம் ஏற்பட்டு நம்முடைய சம்சார துக்கங்களெல்லாம் பறந்து போய் மோட்சம் கிடைக்கும்படி செய்கிறார். அவள் பெருமானிடத்துல வந்து நிலையாக நின்று ஒரு கூத்தை ஆட்டி, அப்பா இந்த ஜீவனை நீ ரட்சிக்க வேண்டும், அவன் உண்மன் வந்து நிற்கிறான், அனுகிரகம் பண்ணு நமக்கோசம் பிரார்த்தனை பண்ணுறான். நம்மளை பாரு ஜீவங்களுக்கு முன்பே கணக்கில்லாத குற்றங்கள், எவ்வளோ பாபங்கள், சஞ்சித பாவம், பிராரத்த பாவம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஆழ்வாருடைய பாசனங்களிலே கவனத்தை நாம் செலுத்தும் போது, கருத்தை நாம் தாத்பரியார்த்தத்தையும் உள்ளர்த்தத்தையும் அறிந்தபோது நமக்கெல்லாம் கெட்ட குணங்கள்லாம் போய் ஒரு சத்வமான ஒரு குணம் பெருமாளிடத்தைய பக்தியும் ஆச்சாரம் திருவடிடத்திலே ஒரு பக்தியும் உண்டாருது. இதெல்லாம் ஆச்சார அனுகிரகத்தாலே. அதனால் பகவான் எப்போதும் நம்ம இடத்துல வந்து ஒரு கூத்தாடு, இவ என்னுடைய புருஷன், இவ என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு அவன் கிருப பண்ணி வந்து ஆடும்படியாக இருக்கு அப்படின்னு சாக்கிறார். விஷதர பணபங்கிகி யத் பிரபாவேன மன்யே லலித நடன யோக்கியம் ரங்கமாசியின் முராரேகே. அதுக்கு முன்னாடி அமிர்தம் இவதுகானாம் ஆச்சரிய பாதுகேத்வம், அமிர்தத்தை உன்னை ஆசிரித்தவாளுக்கு அமிர்தத்தை கொடுக்கிறாய், என்னுடைய முத்துவெள்ளமானது அமுதத்தை போல இருக்குன்னு சொல்லிட்டு அழகா சுவாமி தேசிகன் வந்து இந்த காந்திய பெருமையை வந்து இன்னும் வர்ணிச்சுட்டே போகிற. அவ்வளோ அவாள கவிகள் எல்லாம் அவள் நம்மளை அவாள மாதிரி நம்மளால் முடியாது. ஒரு ஸ்லோகம் அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளோ நாழி ஆறு. ஆச்சாரியன் தேரந்தூராண்டன் போல இருக்கக்கூடியவா இதுக்கு இந்த பாதுகாசகஸ்தி வியாக்கியானம் பண்ணலன்னா எவ்வளோ கருத்துக்கள் உள்ளே அடங்கியிருக்கு. அவள் நமக்கு ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கா, இப்போ ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறான், நம்மளால் அவ்வளோதான் புரிஞ்சிக்க முடியுது. அவளுக்கு நிறையா விஷயங்கள் புரியுறது. ஆனால் எல்லாத்தையும் சொன்னால் நம்ம சாமானிய மக்களால் இந்த ஞானத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. பாதுகையை சேவிக்கிறோம், ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா, ஒரு கருத்துக்கே இவ்வளோ இருக்கான்னா உள்ள ஆழ்ந்தால் எவ்வளோ சாஸ்திர விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் காலக்ஷேப ரூபமாக தான் தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் இன்னும் சில இடத்துல சாய்க்கிற சுவாமி தேசிகன், பெருமாள் வந்து தன்னுடைய சக்தியாலே நியமிக்கும் இறைவனுமாய் பெருமாள் இருக்கான், சிருஷ்டிகர்த்தாவாம் இருந்து நியமிக்கும் இறைவனுமாய் எம்பெருமான் இருக்கான், எல்லா லோகத்தையும் அவர்தான் தன்னுடைய விஷயத்தாலே தாங்கின்றிருக்கார். அப்படிப்பட்ட லோகங்களையெல்லாம் படைத்து காக்கக்கூடிய பெருமாள் எவனொருவன் லோகங்களை தன்னுடைய சங்கல்பத்தாலே தாங்குகிறானோ அவனுடைய திருவடியை நீ இந்த பாதுகாதேவி அவருடைய திருமேனித தூக்குண்டு வெறுகாலம் நடந்து போயின்ட்டுருக்கா. எங்கள் திருவரங்கம் எத்தனை உற்சவம் கண்டருள்றார்,
ராமாவதாரத்தை பெருமாள் எவ்வளவு தூரம் பாதுகா சாத்தி நடந்து வந்தார், கிருஷ்ணாவதாரத்தை ஸ்ரீகிருஷ்ணன் ஃபுல்லாக பாதுகா சாத்தியிருந்தார். அப்படிப்பட்ட லோகத்தை ரட்சிக்கக்கூடியதான பெருமாளை திருமேனியை நீ தாங்கிட்டு போறே, அப்போ அந்த பாதுகை வந்து திருமேனி வேர்க்கிறது, அந்த வேர்வ ஜலம் இருக்கு, அதை போலே இந்த முத்துக்கள் அந்த பாதுகாதை மேலே இருக்கு. இந்த முத்துக்கள்லாம் எப்படி இருக்குன்னா, எம்பெருமான இவை திருமேனியை சுமந்து நடந்து வந்த கைங்கரியத்தின் போது ஏற்பட்ட வேர்வை ஜலம் போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். பதகமலமிதம் தே பாதுகே தாரயந்தியாக சிர விகரணகேதாது சம்பிருதானாம் பஜந்தி சமஜல கணிகானாம் சம்பதம் மூர்த்திகாணி. சமஜலம் அந்த வியர்வனுடைய திவலை, அதனுடைய கணங்கள் போலே, அந்த சோபையைப் போலே பஜந்தி இந்த முத்துக்கள் அடைகின்றன என்று சாய்கிறேன். ஆழ்வாராதிகள்னால் ரொம்ப காலம் உள்ளபடி பெருமானை அனுபவிச்சுட்டு நமக்கு திருவாய்மொழி போன்ற பிரபந்தங்களை சாதிச்சா, நம்ம போல சாமானிய மக்கள் ஞானம் கிஞ்சு தேவன் அபவதி என்று இருக்கக்கூடியதான, நம்மளை போல இருக்கக்கூடியதான சாமானிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாள், அவ சங்கதி நமக்கு ஒன்றும் புரியாது, அந்த பக்தி நம்மளால் ஒரு க்ஷணம் கூட காட்ட முடியாது. நாள்தோறும் ஏக சிந்தையினாயின்னு போட்டார் சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமானை க்ஷணம் ஒரு தைலதாரையைப் போலே பக்தி நம்மளால் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்க தாபத்தின் மேலே வந்த வார்த்தைகள், அந்த ஆச்சாரியால் சாதித்தபடி நாம் வந்து அவ சொல் கேட்டு நடக்க வேண்டும். அவர்கள் என்ன சங்கதி சொன்னார்களோ அதை கடைபற்ற வேண்டும். அது எல்லாம் நமக்காக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னது கூட நமக்கு அவ நமக்கு கோதை சொன்னான்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கு. இந்த லோகத்தில் நம்முடைய பாபமானது அறிஞ்சிக்கிறதுக்கு அந்த ஞானம் இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு இந்த இடத்துல வந்து தேசிகன் ரொம்ப அற்புதமாக காட்ட. அடுத்தது இன்னொரு விஷயம் சுவாமி சை தேசிகன் சாய்க்கிறார். என்னென்னா, இந்த பாதுகை வந்து அவனிடத்துல வந்து நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கள் தன்னுடைய சுவாவமான குணங்கள் பிரகாசிக்கணும், அதனால ஆத்மசமர்ப்பணம் பண்ணுறான். இந்த ஆத்மாக்கள் இந்த பாதுகையினிடத்துல வந்து இருக்க நிலையான காந்தியோடு கூடிய முத்துக்களே ஒரு முத்தாரானம் அற்புதமாக சாய்க்கிறது. திவ்யம் தாம சிரபியதாம் தேவி முக்தாமணினாம் மன்னியே கஷ்டித்து பவதி மதித்தது பாதுகே தாவகானாம் நெஸ்தோ நித்தம் நிஜ குணகண வக்திஹேதோர் பவத்யாம் ஆத்மதோஜிஸ்த மிதத் ஆத்மதோஜிஸ் அப்படின்னு ஒரு பதத்தை போட்டார். ஆத்மஜோதிஹி அப்படின்னு போட்டிருக்க. அப்படின்னா தன்னையும் பரமாத்மை உள்ளபடி அறிவதனாலே யோகினாம் அந்தராத்மா அப்படின்னு போட்டார். யோகிகளுடைய அந்தராத்மாவை அந்த ஜீவஸ்வரூபமானது அப்ராகிருதமானது இருக்கு, ஸ்திரம் நிலையான தாமமான பதத்தை அபியதாம் அடைகிறது, உன்னுடைய முத்துக்களுடைய காந்தியினாலே உன் முத்துக்களிலே ஒருவனா இருக்கான் ஒரு ஜீவாத்மா. எதனாலே உன்னிடத்திலே பண்ண சரணாகதியின் பலனாக இந்த ஜீவாத்மாவானவன் இந்த திவ்ய பாதுகையிலே இருக்கக்கூடிய ஒரு முத்திலே ஒரு முத்தாயிட்டான். அப்படின்னா எப்படி சாட்சாத் நம்மாழ்வார் அவர் அளவுக்கு இந்த ஜீவாத்மாவை தூக்கின்னு போயிடுறான் இந்த பாதுகாப்பிராட்டி, அப்படின்னா அவருடைய தயை என்ற குணமானது எப்படி இருக்கு அப்படின்னு நாம் பார்க்கணும் இல்லையா. இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து பெருமானிடத்தை போய் எப்படி சேரும், பிறப்பிறப்பு மூப்பு பிழிதி வந்து, அதான் அபகத அபகதபாத்மத்வம்னா ஜராமரணம் இல்லாதவன். அப்படி ஒரு ஸ்திதியை அடையணும்னா சரணாகதி பண்ணணும். இந்த ஜீவாத்மாவானது என்ன இருக்குன்னா ஒரு இறப்பானது, பசி தாகம் துக்கம் வியாதி இது தொந்தரவெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கு. பெருமானிடத்துல போய் சேர்ந்தாக இந்த விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு வந்து இல்லாமல் போயிட்டுது. நல்ல எப்பயுமே சத்துவமான குணம் மேலிட்டு வருது. இந்த ஆத்மாவுக்கு இந்த தொந்தரவெல்லாம் நீங்க சுகமாக கிடச்சுருக்கு. அந்த மாதிரி சுகத்தை கொடுப்பதற்காகத்தான் பெருமாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆத்மாவிற்கு
உடம்பு கண் முதல இந்திரியங்கள நல்ல அறிவு சாஸ்திரம் ஆச்சாரியால் இவைகளெல்லாம் பெருமான் அனுகிரகம் பண்றான் நமக்கு இல்லையா. அதனாலே இந்த ஆத்மா வந்து நீர்க்குமிழி போல எப்பவும் இப்படி விரிஞ்ச உடனே டக்குன்னு அணைஞ்சிரும். இவ்வளவுதான் இவாளுக்கு நாழிகேன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது ஈஸ்வர சங்கல்பம் கர்மாவினாலே ஆட்கொள்ளப்பட்டு. அதனாலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆயிட்டானா குழந்தை பிறந்த உடனே கூட இதுக்கு பரநியாசம் பண்ணி வச்சுடலாம். ஏன்னா எம்பெருமானுடைய திருவடியை போய் அடைய வேண்டிய வஸ்து இந்த ஜீவாத்மா. சீவட்டவன் இருக்கான், சில பேருக்கு அநேக குழந்தைகள்லாம் பறக்கிறது, சிலது பறக்கும் போதே போயிடுறது, சிலது செத்தே பறக்கிறது, சிலது 7-8 வயசில் போகிறது. அதனாலே சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணி பரநியாசத்தை பண்ணி வைக்கலாம் ஆச்சாரியால் சொல்கிறார். ஏன்னா அந்த குழந்தைய தடம் மாறி போய் இன்னொரு பிறவி பிறக்க வச்சுருமே எம்பெருமானை திருவடி கிட்ட கொண்டு போகாமல். அந்த குழந்தையுடைய தகப்பனார் என்ன பண்ணுறார், ஆட்டம் இப்போ தானே பிறந்திருக்கு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு காலம் தள்ளிண்டே வந்தாக்கா திடீர்னு ஒரு நாள் மந்திரம் மரணம் சம்பவிக்கும். ஏன்னா ஆழ்வார் சாதிச்சார், வைய மனுஷரை பொய்யன்றி காலனையும் உடனே படைத்தான்னு பெரியாழ்வார் சாதிச்சார். அதனாலே இந்த ஜீவாத்மா வந்து நிலையாக இருந்தாலும் இந்த சரீரம் அழியக்கூடியதாக இருக்குப்பா. இது சரீரம் போய் தான் ஜீவன் அல்லாட்டம் வந்துடும், வேறு சரீரத்தை தேடின்னு போகணும். வேறு சரீரம் வானாம் பெருமாளோட சேர்ந்து வைகுண்டத்துக்கு நீ ட்ராவல் பண்ணி அங்கேயே போய் அவனுக்கு நித்திய போதிலை கங்கீரம் பண்ணுன்னு சொல்கிறது தான் நம் சம்பிரதாயம். அதனாலே குழந்தை பிறந்த உடனேவே அதுக்கு உண்டான சம்ஸ்காரங்களை பண்ணி நம்ம வந்து ஒரு ஆச்சாரியாளர்கிட்ட கொண்டு போய் அதுக்கு ஒரு இந்த சரணாகதி வைபவத்தை நடத்தி வச்சு விட்டாக்கா இக்காலத்தில் ஆனைக்கினே அருள் செய்தமையால் என்று சொல்லும்படி பெரும்பாலும் பெருமாளாம் சரணம் அடைஞ்சு விட்டாக்கா எய்ப்பெண்ணை வந்து நினையும் போது அமேதும் நானுன்னை நினைக்க மாட்டேன் அப்போதை இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத் தரவணை பள்ளியானை என்று ஆழ்வா சாதிப்பது போல இப்போ சொல்லி வச்சுட்டா பெருமாளை பண்ண சீவரிச்சுப்பான். அதனால் நிறையா ஜீவாத்மாக்களை நம்மளே வீணடிக்கிறோம்னு ஆச்சாரியா ரொம்ப வருத்தப்படுறா. ஆகையாலே ஆச்சாரால் திருவிடுதே சமர்ப்பிக்கப்பட்டதான ஜீவாத்மாவானது என்றுமே மோட்சத்துக்கு தான் போகும் அப்படின்னு சாய்கிரி ரந்தத்தில் சுவாமி தேசிகன் யோகினாம் அந்தராத்மா அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். இன்னொரு இடத்துல இந்த இந்த முத்துக்களை பார்த்தாக்கா பரமதத்தை வீற்றிருக்கக்கூடியதான இந்த பாதுகாதேவியை பார்த்தா பரமதத்தை இருக்கக்கூடியதான் நித்தியமுத்திரர்களாலே நிறைந்திருக்க ஒரு சபையாக நினைக்கிறேன் அண்ணா. இந்த பாதுகையை சுற்றி ரத்தனங்கள்லாம் அற்புதமாக சாத்தி வச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்தா ஒரு ஆச்சார கோஷ்டி போலவும் நித்தியமுத்தாளை போலவும் அவன் கணங்கள் போலவும் இருக்குதுன்னு இந்த ஸ்லோகத்தை ஸ்லோகம் ரொம்ப பெருசுனால அர்த்தத்தை மட்டும் அதை விஞ்ஞாபிக்கிறேன். சபையிலே அற்புதமாக சாதிச்சுட்டு போகிறார். ஆனால் ஒவ்வொரு பாசுரங்களுக்கும் நம்மளால் அர்த்தம் சொல்லி புரிஞ்சுண்டு சொல்றதும் ஆளாது. அதனாலே முக்கிய விஷயங்களை மட்டும் ஒரு ஒரு வரி அடியன் சாதிச்சுன்னு போகிறேன். இன்னும் ஒரு இடத்துல ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். எத்தனையோ பக்தால் இந்த பாதுகாதேவி வந்து சரணடைகிறா. அப்படி பார்த்தா இந்திரன் இருக்கானே ஐராவதத்தினுடைய தலையில இந்த இவ்வளோ ஏழை பண்ணி கொண்டு போகிறானோ அப்போது கூட இந்த யானை சவாரி போது கூட இவள் மேலே இருப்பதான இந்த உயர்ந்ததான முத்துக்களுடைய காந்தி அந்த ஐராவதத்தின் முகத்திலே பரவறது அப்படின்னு சாய்க்கிறேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா யானை முகங்களுக்கு பட்டம் மாதிரி ஒன்று கட்டுவா. அந்த வஸ்துக்கள்லாம் ஒரு துணியில் தைச்சு முகப்பட்டம்னு ஒன்று கட்டுவா. நீ பார்த்துருப்பீங்கோ ராஜாக்களுடைய பட்டத்தியானைகளில் உடம்பு சரீரத்துக்கு ஒரு உயர்ந்ததான வஸ்து ஒரு வஸ்திரம், முகத்துக்கு ஒரு வஸ்திரம், தும்பிக்கைக்குன்னு தனித்தனியாக பண்ணியிருப்பா, மணிகள்லாம் தங்க விட்டுருப்பா. அந்த வஸ்து போலே இருக்கு அப்படின்னு எது பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்களுடைய காந்தியானது ஐராவதத்தினுடைய முகப்பட்டம் போல இருக்குன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதான் இது ஆழ்வா திருஷ்டியில் பார்த்தாக்க எம்பெருமானுடைய திருவடிகளே உண்மையான பக்தி உள்ளர்களை இந்த ஜனங்கள் தங்களுடைய பாபம் போக்குவதற்காக வந்து அடைக்கிறா. பிரம்மலோகம் வரையிலான சம்பந்தத்தை உதாசீனம் பண்ணி எனக்கு பிரம்மபட்டமாக வேணாம், சிவன் வேணுமா வேணாம், இந்திரன் சந்திரன் எதுவும் வேணாம் சுவாமி, வேறு என்ன வேணும், மோட்சம் வேணும், அதில் மட்டும் ஆசைப்படுகின்ற நம் ஆச்சாரியாலை இந்திரன் முதலான தேவதைகளும் கொண்டாடும்படியாக இருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் அனித்தியமான வஸ்து,
அந்த பட்டங்கள் எல்லாம் நித்திய வஸ்து எது அப்படின்னு கேட்டாக்கா நமக்கு மோட்சம்தான். அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒழி வரலையாம், இதெல்லாம் வானா சுவாமி நான் பெருமாள் திருவடிக்கு போகிறேன், அவளுக்கு அதில் தான் ஆசை போகிறது, நான் இந்திரனாக இருக்கணும் சந்திரனாக இருக்கணும் அதில் தான் ஆசை போகிறது. ஆனால் ஆச்சாரியால் போய் நம்ம அடைஞ்சு விட்டாக்கா நமக்கு சாஸ்வதமான ஐஸ்வர்யமான மோட்சம்தான் நமக்கு வந்து எப்பயுமே நம்ம வந்து தேடி போகிறோம். அதனாலே அந்த இந்திர சந்திராவை விடவும் நம்மெல்லாம் வசதி, அதுக்கு ஆச்சாரால் நமக்கு உபகாரம் பண்ணான் சாய்கிறார். அடுத்து கடைசி ஸ்லோகத்தை, கங்கேச சரணரக்ஷா சாமே விததாது சாஸ்வதீம் சுத்திம் யங் மூர்த்திக பிரபாபிகி ஸ்வேதத் தீபமிவ சக்கியஜாத் தீபம் போட்டார். ஸ்வேதத் தீபம், ஸ்வேதத் தீபம்னு ஒரு தீபம் இருக்கு. தீபம்னா என்ன, ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஸ்ரீலங்கா அந்த தண்ணி நடுவில் மாதிரி ஒரு ஒரு பிரதேசம் அது அந்த இடத்துல. அங்கே வந்து நம்ம போய் அந்த அந்த தீபத்துக்கு பெருமாளை போய் சேவிக்க முடியாது. ஸ்வேத தீபவாசிகள்னு சில பேர் இருக்கா, ரொம்ப மகா தபஸ்விகள், நாராதாதிகள் போலே சர்வதா எம்பெருமானை ஸ்மரிக்கக்கூடியவாளும் ரிஷிகணங்களும் மட்டுமே அந்த இடத்துக்கு சில உபதேசங்களாலே போய் சேர முடியும். அங்கு இருப்பாளெல்லாம் பெருமாளை தன் கண்களாலே சேவிச்சு ரொம்ப ஆனந்தப்படுறா. அந்த ஸ்வேதம்னா வெளுப்புன்னு ஒரு அர்த்தம், அந்த பிரதேசம் மொத்தமும் வெளுப்பாக இருக்கும். பாதுகையில் இருக்கக்கூடியதான அந்த முத்துக்கள், வெண்மையான முத்துக்கள் இழைச்சிருக்கு, அவைகளுடைய காந்தியினாலே ஸ்ரீரங்கம் பிரதேசமே ரொம்ப வெளுப்பாயிருக்கு. அதனாலே ஒரு உபமா அலங்காரமாக சுவாமி தேசிகன், அந்த இடங்கள்லாம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் ஸ்வேத தீபம் போல இருக்கு, ஸ்வேத தீபம் போல இருக்குன்னு காட்டுறார். நடுவிலே ரங்கநாதன் ஒரு பக்கம் காவேரி தயா, மறுபக்கம் கொள்ளிடத்தில் தீர்த்தம் வந்து அலபாஞ்சின்னு போயின்னு இருக்கு. ஸ்ரீரங்கம் ஒரு திட்டு போலே இருக்கு. அதனாலே இது ஸ்வேத தீபம் போல க்ஷேத்திரம்னு சுவாமி தேசிகன் இவ சப்தத்தாலே அதை போல இருக்குன்னு காட்டுறார். இங்க இப்பேற்பட்டதான பெருமை வாய்ந்த பாதுகை தேசிகன் சாய்கிறார், என்னுடைய எல்லா பாவங்களையும் போக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த ஆழ்வாருடைய பாசுரங்கள் சொல்கின்ற இடமாக இருப்பதாலே தமிழ் தேசமெல்லாம் ஸ்வேத தீபம் போல இருக்குன்னு ஆச்சாரியாள் வந்து திருவுள்ளப்பத்திரா. இப்படி சுவாமி தேசிகன் இந்த முக்தா பத்ததியிலே திருவங்கன் திருத்தாகலை என்றுமே அலங்கரித்து கொண்டு இருக்கக்கூடியதான அந்த பாதியினுடைய வெண்முத்துக்களை காந்தியை பற்றி அற்புதமாக 50 ஸ்லோகங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். யதாமதி ஆச்சாரியருடைய வியாக்கியானம் கொண்டு நாம் அனுபவித்தோம். அடுத்தது மரதக பத்ததியை அடுத்த உபன்யாசத்தை நாம் அனுபவிக்கலாம். அதற்கும் ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.